நினைச்சா பரிசுக்கு வாழ்க்கைன்னா இந்த ஒரு ஆறுக்கு ரெண்டு இல்ல, ஒரு திரைமறைவான உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்தை நமக்கு தரான், அதற்காக நம்ம யாரும் போக மாட்டோம். இந்த கபூருடைய அந்த கபூர் அந்த நெருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதே, இதுல எந்த மனிதரும் தப்பிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நெருக்கத்திலே தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு தப்பித்திருப்பார்கள். எப்பேற்பட்ட சஹாபி தெரியுமா, அஹல் யுத்தத்தில் கலந்து கொண்டு உடம்பெல்லாம் ரணகலமாக அவருடைய உடம்புல 70க்கு மேற்பட்ட காயங்கள், அப்படிப்பட்ட காயத்துடன் இருந்த சஹாபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர், மஸ்ஜித் நபவிக்கு அருகிலேயே அவர்களுடைய கூடாரத்தை மாற்ற சொல்கிறார்கள். தினமும் பார்த்துக் கொள்வதற்காக ஒரு நாள் நள்ளிரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அதிருப்தி அடையும் அளவிற்கு ஒருவருடைய ரூஹ் எடுக்கப்பட்டது, இதனால் அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கியது என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கூடாரத்திற்கு செல்கின்றார்கள். ஷாத் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய கபர் அடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள்லாம் புதுவிதமா இருக்குது, அடக்கம் பண்ணதுக்கு பின்னால் கேட்கிறாங்க, நீங்க சுபஹானல்லாஹ் சொன்னீங்க, அல்லாஹு அக்பர் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்கன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாதிர் அலியை வைத்தவுடன் இந்த கபர் நெருக்கியது, சுபஹானல்லாஹ் என்று நான் அல்லாஹுவை சொன்ன, நல்லடியார்னு தெரிஞ்ச உடனே இந்த கபர் விலகி சென்றது, அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை புகழ்ந்தேன் என்றார்கள். இப்ப எப்பேற்பட்ட சஹாபி, அவருக்கு ஒரு நெருக்க நெருக்கு இருக்குன்னா நம்ம கையில என்னத்தை வச்சிருக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. அரச பரசலா உள்ள தொழுக, ஒரு நாளைக்கு 3 வேளை உள்ள தொழுக, ரமலான் மாசத்துல எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்களே நம்மளும் இருந்துடணும், இப்படிப்பட்ட எண்ணத்துல நோன்பு, அப்ப மட்டும் தொழுக, இப்படி ஒண்ணுத்திலையும் உதவாத கொஞ்ச நஞ்ச இபாதத்துகள் நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. வேற நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அரும்பெரும் தியாகங்கள்லாம் செய்யணும்னு சொன்னா பொய்யான வார்த்தை, ஒண்ணு செய்யல. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நாம் நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம 1000 காரணங்கள் இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளை செய்வதற்கு கூட சொல்லுகிறோம். நபிகள் நாயகத்தினுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நாம முடிச்சிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு அருமையான படிப்பினர் இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர்களுடைய மரண திருவாய் அல்லாஹ் ரொம்ப கடினமா தான் வச்சிருந்தான். மரணத்திற்கு முன்னால் அதிகமான நோய்களை அல்லாஹ் கொடுத்தான். அந்த நேரத்துல கடும் தலைவலி, தொழுகைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிக்கிறாங்க, எந்திரிக்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க, தண்ணியை மேல ஊத்துங்கிறாங்க, பாடி கண்டிஷன் மாறுவதற்காக. மாறல. திரும்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களையும் கூப்பிட்டு ரெண்டு சஹாபியினுடைய தோல்ல கையை தொங்க போட்டவர்களாக மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இருந்த பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா, 2 கட்டைவர்களும் தரைகளில் தீர்த்துகின்ற அளவுக்கு தான் ஒட்டுமொத்த சக்தியும் உடல்ல. அப்படி போய் துழுதிருக்கிறாங்களே யாரு தெரியுமா, அல்லாஹ் ரஹ்மத்துல்ல ஆலமீன், இந்த உலகத்தினுடைய அருள் கூடங்கிறான், உன்னுடைய பாவத்தை முன்னாடியே மன்னிச்சுட்ட, நீ இனி என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன நபி. அப்படி போய் இந்த தொழுகையை நிறைவேற்றிருக்காங்கன்னா அவங்க தொழுகிறதுக்காக இல்ல, நமக்கு படிப்பன நாம தொழுகணும். தொழுகிறோமா, உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஊசி போட்டுட்டா தொழுக மாட்டோம், ஒரு வாரத்துக்கு அப்படியே ஆப்சென்ட் ஆயிடுவோம். ஒரு சின்ன தலைவலி வந்தா நேரத்தோட வந்தோமா, தலையை வலிச்சுன்னா அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவோம். அப்ப எவ்வளவு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு தூரம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, உங்களிடையே 7 காரியம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். அந்த 7 காரியம் என்ன, மறதியில் ஆழ்த்தும் வறுமை, அநீதி இழைக்க தூண்டும் செல்வம், உடலில் கெடுதலை உண்டாக்கும் நோய், சொல்லை பலவீனப்படுத்திவிடும் முதுமை, விரைந்து வரும் மரணம், தஜ்ஜாலுடைய நிலை, இறுதி தீர்ப்பு நாள், அது மிக கடுமையானது. இந்த 7 விஷயங்களும் உங்களுடைய வாழ்வில் நடப்பதற்கு முன்னால் நல்ல அமல்களுக்கு முந்திங்கன்னு சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க, மறதியில் ஆழ்த்தும் வறுமை, அந்த வறுமைக்கு முன்னால இந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை மார்க்கத்திற்காக செலவு செய்யணும். முதுமையை சொல்றாங்க, வயசு ஆகிக்கிட்டே போகும், நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கும், நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு நாள் திரும்பி வராது. இருக்கக்கூடிய நாள்ல நல்ல விதத்துல செலவு செய்யணும். உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்றாங்க, விரைந்து வரும் மரணம்னு சொல்றாங்க.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் வயசு எத்தனை பாய் 45 எவ்வளவு வயசு ஆயிடுச்சா 45 வயசு குறஞ்சிடுச்சு அல்லாஹ் ஒரு ஆயுசை ஃபிக்ஸ் பண்ணி விடுறான் அந்த உலகத்துல 25-26 நமக்கு குறஞ்சிடுச்சு 45-45 சகோதரர்களுக்கு 35 இப்படி மைனஸ் ஆயிட்டே வருது அப்ப நாம யாருமே அதை பத்தி சிந்திக்க மாட்டோம் அன்பு சகோதரர்களே இந்த செய்திகளை எல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு மரணத்தை நல்ல மலக்குகளை சந்திக்கக்கூடிய மரணத்தை நல்லடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்துணை பேருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாஹிருதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மனிதநேய பணிகள் ஜாதி மத பேதமின்றி மனிதநேயம் காப்பதில் ஒப்பற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சாலை விபத்துகளில் சிக்கி தவிக்கும் மக்களின் உயிர்காக்க ஓடோடி சென்று உதவுவதில் முன்னோடியாக திகழ்கிறது இந்த ஜமாத் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை கொண்டு சென்று தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவசர அறுவை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுவோர் ஒரு போன் செய்தால் போதும் குருதி கொடையளிக்க விரைந்து செல்லும் இந்த கொள்கை கூட்டம் இரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வாரந்தோறும் எண்ணற்ற மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது அதிக இரத்த தானம் செய்வதில் முஸ்லிம் அமைப்புகளில் முதலிடத்தை பெற்று வந்த இந்த ஜமாத் கடந்த 2 ஆண்டுகளில் அனைத்து அமைப்புகளிலும் முதலிடம் பெற்று வருகிறது மேலும் கவர்னர் விருது உள்ளிட்ட பல பல விருதுகள் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆதரவற்ற முதியோர்களை அரவணைப்பதற்காக கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் முதியோர் ஆதரவு இல்லம் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த முதியோர் ஆதரவு இல்லம் செவிலியருடன் கூடிய மருத்துவ வசதிகளுடன் இயங்கி வருகிறது முதியோர் ஆதரவு இல்லத்திற்கென தனி ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது இதேபோல் பெற்றோரை இழந்து வாழும் திக்கற்ற சிறார்களை தாயுள்ளத்தோடு பராமரிக்க சிறார்களுக்கான அனாதை இல்லம் பள்ளி படிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது இது மட்டுமில்லாது கண் சிகிச்சை முகாம் பொது மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் போன்ற பல்வேறு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தீ விபத்து வெள்ளம் மற்றும் திடீர் இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பதிலும் அவர்களுக்கு தேவையான உணவு உடை தங்கும் இடம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது கடந்த சுனாமி பேரழிவின் போது கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை திரட்டி பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு வழங்கியதுடன் சுமார் 75 லட்சம் ரூபாய்களை ரொக்கமாகவே வழங்கி உணர்வு வார இதழில் முறையாக கணக்கு காட்டிய மாசற்ற ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏழை விதவைகளுக்கு தையல் இயந்திரங்கள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் பள்ளி கட்டணங்கள் மற்றும் மேற்படிப்பை தொடர முடியாதவர்களுக்கு கல்லூரி கட்டணங்கள் போன்றவற்றையும் இந்த ஜமாத் வழங்கி வருகிறது முஸ்லிம் சமுதாயம் வட்டி போன்ற பெரும் பாவத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வட்டியில்லா கடன் உதவி திட்டங்கள் முஸ்லிம்களிடம் ஜக்காத் நிதியை முறையாக திரட்டி வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுப்பதற்காக தனி பிரிவுகள் இயங்கி வருகிறது எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 0444252125226
Allah.